صحيح البخاري 3584 حديث جابر அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூமு யௌமல் ஜும்அத்தி இலா ஷஜரத்தின் அவ் நஹ்லத்தின் அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளி கிழமையுடைய காலங்களில் அந்த காலத்திலே வெள்ளி கிழமையிலே ஒரு ஈச்சம் குத்தியில் நின்று கொண்டுதான் ஹுத்பா செய்தார்கள் ஒரு பொம்பள வந்து கேட்டா யா ரசூலுல்லா இந்த கட்டையை விட நின்று பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிம்பர் ஒன்று அமைச்சு தரட்டுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லா சொன்னாங்க நீங்க விரும்பினா செஞ்சு தாங்க அப்படினாங்க நீங்க விரும்பினா செஞ்சு தாங்கண்டாங்க அந்த பொம்பள அந்த ஈச்சங்குத்தியில நிக்காம நல்ல ஒரு மிம்பர்ல நீங்க நில்லுங்க என்பதற்காக ஒரு நல்ல ஒரு மிம்பரை போட்டு ரசூலுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக நிறுவப்பட்ட மிம்பரில் இருந்து கொண்டு இறைவனை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நேத்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக இருந்த அந்த ஈச்சங்கட்டை ஒரு சின்ன பிள்ளை தேமி தேமி அழுவதை போல ஒரு குழந்தை பிள்ளை தேமி தேமி அழுததை போல அது அழ ஆரம்பிக்கிறது கத்த ஆரம்பிக்கிறது குளற ஆரம்பிக்கிறது ஒரு மரக்கட்டைக்கு வந்த ஒரு ஒரு மனவேதனையை பாருங்கள் ஆனால் நமக்கெல்லாம் இந்த ஒரு மனவேதனை வருவது கிடையாது ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த மரக்கட்டையை தன் பக்கம் அணைத்து மரக்கட்டையை தன்னோடு அணைத்து அதை தடவி விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் இந்த மரக்கட்டை ஏன் தெரியுமா அழுகிறது இவ்வளவு காலமும் என் மீது நின்று இறைவனை பற்றி இறை தூதர் சொல்லிக் கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார் இவ்வளவு காலமும் நான் அதை கேட்டுக் கொண்டிருந்தேன் இப்போது என்னை விட்டு போய்விட்டாரே என்ற கவலையில் ஆத்திரத்தில் இந்த மரக்கட்டை அழுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே எனக்கும் உங்களுக்கும் இந்த மரக்கட்டைக்கு வந்த ஒரு வேதனையாவது வரக்கூடாதா நானும் நீங்களும் இந்த மரக்கட்டை போன்று இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது குர்ஆனை பற்றியும் ஹதீதை பற்றியும் குர்ஆனுடைய வசனங்களும் சுன்னாவுடைய வசனங்களும் உலகத்தில் புறந்தள்ளப்படுகிற போது ஆத்திரப்படக்கூடிய அழக்கூடிய அல்லது கோபப்படக்கூடிய கண்களில இருந்து கண்ணீரை சிந்தக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு பெண்ணாக மாறக்கூடாதா அந்த மரக்கட்டைக்கு வந்த மனவேதனை இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு வராமல் இருப்பதுதான் வேதனையான வேடிக்கையான காரணம் ரசூலுல்லா இப்படி நிறைய செய்திகளை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருந்து சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் யகூதிகளுக்கும் உங்களுக்கும் போராட்டம் நடக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் யகூதிகள் எல்லாம் கல்லுக்கு பின்னால் வந்து மறைஞ்சு கொள்வாங்க அந்த நேத்தையில் கல் சொல்லும் முஸ்லீம் இங்கே பாருங்க இந்த கல்லுக்கு பின்னால் எனக்கு பின்னால் இவன் மறைஞ்சிருக்கிறான் வெட்டுங்க அப்படி என்று இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு கல் கதை சொல்லி கொடுத்து அந்த கல் காபிர்களை காட்டி கொடுக்கிற யூதர்களை காட்டி கொடுத்து முஸ்லிம்களுக்கு உதவி செய்யற ஒரு காலம் பெருமை நாங்கள் ரசூல் அன்றைக்கு சொன்னது இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நடக்கும் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அல்லாஹ் ஆலம் இன்றைக்கு யூதர்கள் கர்க்கத் என்று சொல்லக்கூடிய மரத்தை இன்றைக்கு நட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று சொன்ன செய்திகளை எல்லாம் நானும் நீங்களும் புகாரியிலும் அபுதாவதிலும் திருமதியிலும் முஸ்லிமிலும் வாசிக்கிறோம் கேட்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு மனநிலைமை வராமல் இருப்பதுதான் வேதனையான ஒரு வேடிக்கையான காரணம் என்பதை புரிந்து கொள்ளணும் கூடாதா நானும் நீங்களும் இந்த மரக்கட்டை போன்று இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது குர்ஆனை பற்றியும் ஹதீதை பற்றியும் குர்ஆனுடைய வசனங்களும் சுன்னாவுடைய வசனங்களும் உலகத்தில் புறந்தள்ளப்படுகிற போது ஆத்திரப்படக்கூடிய அழக்கூடிய அல்லது கோபப்படக்கூடிய கண்களில இருந்து கண்ணீரை சிந்தக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு பெண்ணாக மாறக்கூடாதா அந்த மரக்கட்டைக்கு வந்த மனவேதனை இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு வராமல் இருப்பதுதான் வேதனையான வேடிக்கையான காரணம் ரசூலுல்லா இப்படி நிறைய செய்திகளை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருந்து சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் யகூதிகளுக்கும் உங்களுக்கும் போராட்டம் நடக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் யகூதிகள் எல்லாம் கல்லுக்கு பின்னால் வந்து மறைஞ்சு கொள்வாங்க அந்த